ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது மதியானத்திலிருந்து வந்த சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். எல்லாமே இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய தகவல் தான். அதுலயும் வந்து இன்னைக்கே இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, 3 ஹாஸ்பிட்டல் வந்து லெபனான்ல வந்து புரி வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அப்படின்னாவே பொதுவாகவே தெரியும், அங்க மக்கள் இருப்பாங்க, நிறைய பாதிப்புகள் இருக்கும்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்கும் மேல அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல குறி வச்சதுக்கு காரணமே வேற ஒரு விஷயம். காசால வந்து வைக்கும் போது என்ன சொல்லுவாங்க, அங்கதான் வந்து பங்கர் இருக்குது, தலைமையகம் இருக்குன்னு சொல்லுவாங்களா. இங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 3 ஹாஸ்பிட்டல்லையோ அந்த 3 ஹாஸ்பிட்டலுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு காமனான ஏரியாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 3 ஹாஸ்பிட்டல் பார்த்தா ஒரு முக்கோண சேப்ல வந்து கனெக்ட் ஆகக்கூடியதா இருக்கு. 3 வந்து தனித்தனியா தூரமா இருக்கு, அது 3 சேர்ந்து வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ரேஞ்சில இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு கீழதான் வந்து ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க் தான் வந்து லெபனானுடைய போராளி குழு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெரிய அசட்டா இருந்துருக்கு. அதுல 4,500 கோடி கேஷ் வந்து லிக்விட் கேஷாவே இருக்கு. அப்புறம் கோல்டு எல்லாம் கணக்குலயே சொல்ல முடியாது, அத்தனையும் அவங்க அங்கதான் வச்சிருக்காங்க. அதையெல்லாம் வச்சுட்டு தான் இவங்க இப்படி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்கிருந்து ஆயுதம் எல்லாம் வருது, எல்லாமே என்ன பண்றாங்க, அந்த காசு வச்சுதான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை அழிக்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த 3 நாங்க வந்து குறி வைக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. அடிச்சது மட்டும் இல்ல, லெபனானுடைய கவர்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு நாங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறோம், அதாவது நாங்க வந்து பில்டிங் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. முதல்ல அங்க அந்த காசு இருந்துச்சா அப்படிங்கறத யார் கன்ஃபார்ம் பண்ணுனா, லெபனானுடைய போராளி குழு தான் கன்ஃபார்ம் பண்ணும். ரெண்டாவது இவங்க அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பில்டிங்கை மட்டும் அடிச்சேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் நியூஸ் சேனல்ல எப்படி எல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தா, பில்டிங் அடிச்சு அங்க இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு வருது. இவங்க எங்க உள்ள போனாங்க எடுத்துட்டு வரதுக்கு, அது வந்து பெய்ரூட்ல இருக்குது, நடுவுல இருந்துட்டு இருக்குது, லெபனானுடைய தலைமையகமா இருந்துட்டு இருக்கு. இவங்க தலைமையக வரையில உள்ள போயிருந்தாங்கன்னா இவங்க போய் தாக்கவே மாட்டாங்க, போய் எடுத்துட்டு வந்ததா அதுக்கப்புறம் அழிச்சிருப்பாங்க. அதனால வந்து இவங்க உள்ளே எல்லாம் போகவே இல்லை, இன்னும் உள்ள போறக்கு ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இஸ்ரேல்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அட்டாக் பண்ணிருக்காங்க அந்த பில்டிங்க குறி வச்சு. அதனால வந்து பில்டிங்க மட்டும் அழிச்சிருக்கோம், எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஐடியா சொல்லுது. தமிழ் நியூஸ் சேனல் எல்லாம் காசையும் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுது. ஆனா அது இல்லாம என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, இவங்க பில்டிங்கோட சேர்த்து பங்கர் பிளாஸ்டர் பாம்பு போட்டு அந்த இடத்தவே வீண் பண்ணி விட்டாங்க. அங்க வந்து எதுவுமே கேஷே எடுக்க முடியாத மாதிரி அழிச்சு விட்டாங்க அப்படின்னு கூட ஒரு சில தகவல் வருது. நம்ம அதை உறுதிப்படுத்திட்டு சொல்லலாம். முதல்ல வந்து இப்போதைக்கு வந்து ஐடியா சொல்லக்கூடியது, நாங்க பில்டிங் அழிச்சிருக்கோம், கீழே பணம் இருக்கு, லெபனானே நீங்க போய் எடுத்துக்கோங்க, லெபனான் கவர்மெண்ட் அதை நீங்க போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம நேற்றைய தினமே வந்து ஒரு அறிவிப்பு பார்த்துருப்போம், அதாவது ஒரு 13 பேங்க் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா குறி வச்சு தாக்கியிருந்தாங்க. என்ன காரணம் சொல்லியிருந்தாங்க, இவங்க தான் வந்து கடன் கொடுக்குறாங்க வட்டி இல்லாம லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கு. அதனாலதான் அதனாலதான் நாங்க இந்த பேங்க குறி வச்சு தாக்குனாங்க அப்படின்னு நம்ம சொன்னோமா. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நேத்து பேங்க குறி வச்சு தாக்குனாங்க, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கீழே தான் வந்து இவங்களுடைய அந்த கஜானாவே இருக்குன்னு சொல்லிட்டு தாக்கியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காசை அழிக்கணும் அவங்களோடது. ஒட்டுமொத்தமா லெபனானுடைய போராளி குழுக்கு எங்கிருந்து ஃபண்ட் வருது, ஏன்னா வந்து ஒன்னு ஈரான் ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரியும், அதெல்லாம் வந்து ஏற்கனவே உள்ள சேர்ந்திருக்கும், எதுவும் வந்து இன்னைக்கு வந்து வந்துட்டு இருக்காது, ஒவ்வொரு நாளைக்கும் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து தரை வழியாக வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கட் ஆயிரும், யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இப்ப இருக்கிற ஆயுதம் இருக்கிற பணம்னு சொல்லி அதை அழிக்கணும் அப்படிங்கறக்கான நோக்கத்தோட தான் வந்து இஸ்ரேல் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நேத்திலிருந்து செய்யக்கூடிய தாக்குதல்லாம் வந்து அமைந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடியும் பல தடவை வந்து பார்த்தா, நாங்க வந்து எங்களை நோக்கி எங்கெல்லாம் ஏவுகணை வருதோ அந்த இடத்த அழிச்சிட்டோம், ஆயுத களஞ்சியத்தை அழிச்சிட்டோம்லாம் வந்து தகவல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க இஸ்ரேலு. அது உண்மையா அப்படிங்கறது பார்க்கும்போது லெபனானுடைய தரப்புல இருந்து அதை மறுத்து வந்திருக்காங்க. அது இல்லாம அவங்க எத்தனை அழிச்சாலும் அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு அவங்க தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எங்கிருந்து வந்து தாக்குதல் வருதுன்னே தெரியாம தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் அவங்க இன்னைக்கு அழிச்சேன்னு சொன்னாலும் உண்மையாலுமே அந்த இடத்துல இருந்துச்சா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்விக்குறி இருந்துட்டு இருக்கு. கையோட நம்ம அப்படியே வந்து எல்லைக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க, லெபனானுடைய எல்லையில இருந்து கொஞ்சோன்னு தான் முன்னேறி இஸ்ரேல் ராணுவம். ஆனா இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு எல்லையோரத்துல அந்த பகுதி பேர் கூட ராமியா சைட்னு சொல்றாங்க, அந்த சைட்ல தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஒரு பெரும் காலி கிரவுண்டா தான் தெரியுது கண்ணு கெட்டின தூரம் வரையும். கடைசியில பார்த்தோம்னா அந்த செவர்லாம் இருக்கு, அந்த இரண்டு பார்டருக்கு நடுவில் இருக்கக்கூடிய செவர் இருக்குது, அந்த ஏரியாவில் நின்னுட்டு இருக்காங்க. ஒரு 5 வாகனங்கள் தெரியுது, அதுல 3-4 வந்து மெர்கவா மாதிரி இருக்கு, ஒன்னு வந்து பார்க்கும்போது D9 புல்டோசர் மாதிரி தெரியுது. ஒரு 4-5 வாகனத்தை அப்படியே தள்ளி தள்ளி வச்சுட்டு நின்றுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க, அந்த வாகனத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து
யாராவது வராங்களான்னு பாத்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனா இவங்க எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து அந்த ட்ரோன் ஷாட்டா எடுத்திருக்காங்க. கரெக்டா அந்த இடத்த காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தாக்குதல் பண்றாங்க. தாக்குதல் பண்ணதோட அந்த இடத்துல எத்தனை பேருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல அந்த நிறைய பேத்துக்கு வந்து உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும்னு சொல்லி லெபனான் தரப்புல இருந்து வந்து கிளைம் பண்றாங்க. குறைஞ்சது அங்க 8 பேர் இருக்கிறது கேமராலேயே தெரியுது. அது போக எத்தனை பேர் வந்து அந்த வாகனத்துக்குள்ள இருந்தாங்க அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது. எப்படி இஸ்ரேல் வந்து அதை வந்து சொல்லவே மாட்டாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த 8 பேராவது வந்து உயிரிழந்திருக்கான 100% சாத்தியம் இருக்கு. இது இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா வான் தாக்குதலும் இஸ்ரேலை நோக்கி செஞ்சிருக்காங்க. மொத்தமா என்ன சொல்றாங்கன்னா 4 வந்துச்சு, 3 சுட்டு வீழ்த்திட்டு 1 விழுந்துருச்சு, அது வந்து டெல்அவியூல விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேலே வந்து ஒத்துக்கிறாங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா என்ன கவனிக்கணும்னா நேத்து நைட்டோட என்ன சொல்லிட்டாங்கன்னா தாட் சிஸ்டம் சமாளிக்க போறாங்க. ஆனாலும் விழுந்து அந்த இடத்துல வெடிச்சு அந்த பகுதி பேரே பாத்தீங்கன்னா பெய்ட் ஏரியான்னு சொல்லக்கூடிய பகுதி டெல்அவியூடைய நார்த் சைட்ல இருந்துட்டு இருக்குது. ஒரே சைரனாவும் புகை மூட்டமாகவும் இருந்திருக்கனால அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வந்து அப்புறப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த ஏரியா பேர்லாம் பாத்தீங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய ஏரியா மாதிரியே இருக்கும் சில பேர்லாம். காரணம் என்னன்னா அங்கிருந்து தானே இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. லெபனானுடைய பகுதிகள்லாம் பிடிச்சாங்களே அதுதான் நார்த் இஸ்ரேல். அதே மாதிரி காசாவில் வந்து பிடிக்கக்கூடியதான் பாதி இஸ்ரேலாவே இருந்துட்டு இருக்கு. அதனால ஒரு சில ஏரியாலாம் பார்க்கும்போது இங்க வந்து பெய்ட் ஏரியான்னு இருந்தா அதே காசாக்குள்ள பெய்த்துல் ஆகின்னு இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது சிமிலரா தான் நேம்ஸ் எல்லாம் வரும். ஆனா இது இஸ்ரேலுக்குள்ள நடந்திருக்கு. அப்படியே நம்ம ஈரான் பக்கம் போயிடலாம். ஈரான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஷ்யாவோட சேர்ந்து பயிற்சி மேற்கொண்டு இருக்காங்க, நம்ம நேத்தே சொல்லிட்டோம். ஆனா அந்த பயிற்சியில என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயத்த செஞ்சிருக்காங்க. ஒண்ணு என்னன்னா எப்படி ஆட்டோமிக் பவர் ஸ்டேஷனுமே வந்து தாக்குறது, அதாவது நீங்க எங்களுடைய அணு ஆயுதத்தை தாக்கலாம், அது எங்க இருக்குதுன்னு நாங்க வந்து நினைக்கும் போது நாங்க உங்களுடைய அணு ஆயுதத்தை தாக்க மாட்டோமா, அதுக்கான பயிற்சி தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட சேர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஃப் தேர் ஆர் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் அவர் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இஸ்ரேல் வில் ஃபேஸ் எ மேட்சிங் ரிட்டேலியேஷன் அகைன்ஸ்ட் இட்ஸ் நியூக்ளியர் சைட்ஸ். அதாவது எங்க மேல நீங்க நியூக்ளியர் சைட்ல அடிச்சா திருப்பி அதே நியூக்ளியர் சைட்ல தான் நாங்க அடிப்போம், சேம் மேட்சிங்கா நாங்க அடிப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கையோட ரெண்டாவது ட்ரைனிங் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது எப்படி வந்து அந்த கவச வான்பரப்பு சாதனமான அந்த தாட்லாம் இருக்கே அதுக்கே டிம்கி கொடுத்து நம்ம அடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. அப்போ வந்து திருப்பி அடிச்சா நம்மளுடைய தாக்குதல் சக்சஸ்ஃபுல்லாக போகணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படி ஒரு ட்ரைனிங். இன்னொன்று அவங்க வந்து நம்மளுடைய அட்டாமிக்கை அடிச்சிட்டாங்கன்னா நாம் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு ட்ரைனிங்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ட்ரைனிங் இப்போ வந்து சிவியராக எடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் நீங்க நினைப்பீங்க இதைதான் நீங்க வந்து ஒரு 10 நாளா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இஸ்ரேல் வந்து அடிப்பாங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா அடிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பீங்க. ஆனா அடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் வந்து கிட்டத்தட்ட நெருங்கியாச்சுன்னு சொல்லணும். கடைசியா பாத்தீங்கன்னா ஆண்டனி பிளிங்கன் அவர் வராரு இஸ்ரேலுக்கு. அவர் வந்துட்டாவே அவ்வளவுதான், ஒரே சமாதானமா இருக்கும், உலகமே வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். அப்படின்னாவே நீங்க புரிஞ்சுக்கணும் இவர் வராருனாவே அடுத்தது வந்து ஈரான் அட்டாக் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அவங்க வரும்போது இப்படிதான் சொல்லுவாங்க, நாங்க சமாதானத்தை நாடி வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. எங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு இடத்துல கூட வெடிப்பு சத்தம் காதலே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுதங்களா கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப அதெல்லாம் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இந்த தடவை ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் சமாதானம் பேசுறதுக்காக நெதன்யாகுவே பார்க்க வராரு. அப்படின்னாவே வந்து ஈரானை அடிக்கிறதுக்கு பிளான் ஓட வராருன்னு அர்த்தம். அவர் வந்துட்டு இப்படி போகும்போதே வந்து பார்த்தா இருக்கிற நிலைமை மோசமாகும். அதுலயும் வந்து ஆயுள் வளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு ஒரு வாரத்துல இருந
பாதுகாப்புல ஒரு பெரும் ஓட்டை தான். நாலு அனுப்பி மூணு அடிச்சு ஒன்னு விழுந்திருக்குனாவே மறுபடியும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைம் எடுத்துப்பாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்க அடிக்கணும், ஆனா திருப்பி இவங்க வாங்க கூடாது அப்படிங்கறதுக்கான டைமை தான் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அடிக்கிறதுனா ஒரு நிமிஷத்துல போய் நேரம் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஆனா அதுக்கப்புறம் திரும்பி யார் வாங்கி கட்டுறதுங்கிறதுக்காகத்தான் லேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கலாம் இன்னைக்கு தாட் ஃபெயிலியர் ஆயிருக்கிறதுனால மறுபடியும் கூட வந்து இவங்க ஈரான வந்து தாக்குறதுக்கான திட்டத்தை வந்து தாமதப்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுல இந்த தாக்குதல் நடந்துச்சு பாருங்க, அந்த ஒரே ஒரு தாக்குதல் அந்த சமயத்துல என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஃபிளைட் வந்து லேண்டிங் ஆக வந்திருக்குது. வரும்போதுதான் இந்த மாதிரியான நிலைமை வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சு உடனே லேண்ட் ஆகாம ஓடி இருக்காங்க, ரூட்டை சேஞ்ச் பண்ணிட்டு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா இஸ்ரேலுக்குள்ளேயுமே ரொம்ப பரபரப்பான சூழ்நிலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. நேத்து வந்து என்ன பண்ணாங்கன்னா பெய்ரூட்ல வந்து லெபனான்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏர்போர்ட்லயே வந்து தாக்கியிருந்தாங்க. அப்ப அவங்க வந்து ஏர்போர்ட்டை தாக்கும் போது இன்னைக்கு பதிலுக்கு இவங்களுடைய ஏர்போர்ட்ல இவங்க லேண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. சரிக்கு சரி அதே மாதிரியே வந்து கொடுத்துட்டு இருக்காங்கிறத நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்கலாம். இறுதியா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் முக்கியமா மறந்துட்டோம் நம்ம, இந்த நேத்தே சொல்லணும் இருந்தேன், இஸ்ரேலுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா ஏழு ஸ்பைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. யார் அந்த ஏழு ஸ்பைன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அஜர்பைஜான் நாட்டை சேர்ந்தவங்களாமா,
ஆனா இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறாங்களாமா, இஸ்ரேலுடைய சிட்டிசன்ஷிப்லாம் இருக்குதாமா, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா தகவலையும் வெளியிட்டு இருக்காங்க, காசு வந்து கிரிப்டோ கரன்சில வாங்கியிருக்காங்க, இவங்க தான் உளவு தகவலை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஒரு 7 பேர்த்த வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், ஈரானுக்குள்ள வந்து இஸ்ரேலுடைய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதே மாதிரிதான் வந்து லெபனான்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுக்குள்ள கூட தான் வந்து ஈரானை சேர்ந்தவங்க வந்து இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா யூதர்களுக்கே பார்த்தா அங்க இருக்கக்கூடியவங்களே அதிகமா காசு கொடுத்தா காட்டி கொடுக்கக்கூடியவங்களா தான் இருக்காங்க. அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆட்களை வச்சே வந்து நிறைய தகவலை வந்து இவங்க திரட்டி இருக்காங்க. எல்லாத்துக்கு மேல ஒரு 7 பேர்த்த புடிச்சிட்டாங்க அப்படின்னா அதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா முடியாது. அது இல்லாமலும் எத்தனையோ பேர் வந்து அங்க ஸ்பையா இருப்பாங்க, அவங்க இன்னுமே தகவல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இது வந்து பார்த்தா இப்ப இஸ்ரேலுக்கே ஒரு புது சவாலா போயிருச்சு. நம்மளோட இடத்துலயே இருந்துட்டு நம்மள்ட்ட இருந்து விஷயம் வந்து வெளியே போதா, நாம போய் எல்லா பக்கம் ஆளை வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம், நமக்கு பின்னாடியே ஒரு ஆள் நின்று நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்காங்க பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லா வேலையும் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.